வணக்கம் நண்பர்களே. சிவபெருமானை வந்து வழிபடும் சிறப்புமிக்க தினத்தில் வந்து ஒன்று வந்து சிவராத்திரி, அதுவும் மகா சிவராத்திரி. இது வந்து மகாசி மாத தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்றைய தினம் வந்து மாலை 6 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் எல்லா சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வந்து நடக்கும். சிவராத்திரி தோன்றியதுக்கு காரணமாக வந்து புராணங்கள் வந்து பல தகவல்களை சொல்கின்றன. அதில் வந்து ஒரு 2 தகவலை பற்றி இப்போ பார்ப்போம். காக்கும் கடவுளான திருமாலுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் தங்கள்ல வந்து யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி போட்டி வருதான். அப்போ வந்து ஈசன் வந்து நெருப்பு வடிவமாக ஓங்கி உயர்ந்து நின்று தன்னுடைய அடியையும் முடியையும் முதல்ல வந்து யார் பார்த்துட்டு வர்றாங்களோ அவங்க தான் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். திருமால் வந்து அடியையும் பிரம்மன் வந்து முடியையும் தேடி போகிறாங்க. ஆனால் வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியலை. முடிவில் வந்து அவங்களுக்கு வந்து ஈசன் வந்து சிவலிங்க மேனியாக காட்சி அளித்த அந்த நாளே வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோ தலைவிய இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் இணைந்து வந்து அமிர்தம் பெறுவதற்காக வந்து அந்த திருப்பார்கடலை வந்து கடைகிறாங்க. அப்போ வந்து கடலிலிருந்து அந்த ஆலகால விஷம் வந்து வெளிப்படுது. இது வந்து உலக உயிர்களை அழிச்சிரோ அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஈசன் வந்து அந்த விஷத்தை வந்து அருந்துறாரு. தங்களை காத்து நின்ற அந்த ஈசனை வந்து சதுர்த்தி தினத்தன்று இரவு முழுவதும் வந்து தேவர்கள் வந்து பூஜித்து வழிபட்டதே வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.